வணக்கம் நெஞ்சங்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஊட்டி. என்னடா எங்கடா ஊட்டிக்கு போயிட்டோம்னு நினைக்காதீங்க, நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய ரெண்டாவது மலர் கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்காவில் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு மலர் கண்காட்சி வந்து கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது, இப்போ ரெண்டாவதாக வந்து நம்ம செம்மொழி பூங்காவில் நடத்துகிறாங்க. உண்மையிலேயே வந்து ரொம்பவும் சூப்பராகவே இருந்துச்சு. கண்காட்சி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தான் நடக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்கள். ஆளுக்கு இங்கே எவ்வளோ வாங்குறாங்கன்னா 50 ரூபீஸ் வாங்குறாங்க. ஃபுல்லாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மலர் கண்காட்சி பார்க்குறேன். உண்மையிலே நல்லாவே இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது இந்த மாதிரி நம்ம கையில் கட்டி விடுறாங்க. தமிழரோட பண்பாடை வந்து நல்லா பறைசாற்றுற மாதிரி சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி கண்ணகியோட சிலம்பத்தை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. பூவாலேயே தேர், அப்புறம் வந்து மேலன்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து பூ மட்டும் இல்லை, பழம் அந்த மாதிரி நிறைய இதுவால் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே உண்மையிலே அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. நாங்கள் போனது வந்து ஈவினிங்கிறதுனால இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெத்தலையால் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அழகாகவே இருந்தது. ஈவினிங் டைமில் போனப்பவே வந்து கொஞ்சம் லைட்டாக பூக்கள்லாம் வாடி இருந்தது. இந்த யானை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தானியம், அதாவது ஸ்பைசஸால், ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸ்ஸு, சோம்பு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த யானையை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. திணை, பயிர் வகை இதெல்லாம் கூட நல்லா நிறைய வச்சுருந்தாங்க. அரங்கேற்றம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்னதாக அழகாக வந்து ரொம்பவும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டுத்தறி இந்த மாதிரி நிறைய இருந்தது. இன்டோரில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. நமக்கு வந்து இங்கே வந்து நல்ல ஒரு சில்லுன்னே இருந்தது. ஃபுல்லாக வந்து பூக்கள் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாடக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாகவே நல்லா ஏசி போட்டிருக்காங்க. 50 ரூபீஸ் நல்ல ஒர்த்து தான் இது. இதுவுமே சூப்பராகவே இருந்துச்சு. ஐயனார் மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மாட்டு வண்டி மாதிரியே இருந்தது. நல்லா கல் அந்த மாதிரிலாம் ஏற்றிட்டு போகிற மாதிரி சூப்பராக இருந்தது. இது வந்து தானியெல்லாம் விற்கிறவங்க மாதிரி. இது பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு தான் இருக்கும், அதாவது 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தான். இதுலேயே ஒரு நாள் போயிடுச்சு, நீங்கள் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சீக்கிரமாக போய் பாருங்கள். சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராகவே இருக்குது, குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பழத்தில் வந்து ஒரு பெண்ணோட சிலை வந்து செஞ்சுருந்தாங்க, உண்மையிலே சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளங்கி, அப்புறம் வந்து கோவக்காய், குடமிளகாய் இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பா ஒருத்தவங்க வடை சுடுற மாதிரி. இது வந்து பட்டுத்தறி, எல்லாமே ஒரிஜினல் பூ தான். இதில் எதுவுமே வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஒரிஜினல் பூவாகவே தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா கிர்ணிப்பழம் தோல் இதை மாதிரி வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக திராட்சையிலே பண்ணியிருக்கிறாங்க. அன்னப்பறவை இதெல்லாமே வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.